இப்போ நடக்கக்கூடிய சில போராட்டங்களில் மார்க்கத்திற்கு முரணான சில காரியங்கள் நடக்குது. ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் போட்டார், அந்த ஊர் ஒரு மாவட்டம், அதை சொன்னால் வேறு அது அவங்களுக்கு போனால் அவங்க சங்கடப்படுவாங்க. அப்போ ஃபோன் போட்டார், என்னங்கன்னொடனே இந்த மாதிரி நான் ஜமாத்தில் என்ன கிளையில் என்ன பொறுப்பில் இருக்கேங்க, இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு, சரியான மார்க்கத்துக்கு முரண், என்னால் இருக்க முடியல, ஜீரணிக்க முடியலை. அப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் வழிகாட்டுறீங்களா சொல்கிறீங்களா என்ன, உங்கள் நிலை என்ன, நீங்களும் அதை ஏற்றுக்கிறீங்களா, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை, நீங்களும் அதே நிலையில் இருப்பதாக இருந்தால் தயவுசெய்து என்ன நான் உறுப்பினர்லேருந்து விலகிடுவேன், என்னை விட்டுருக்கேங்கிறார். அவர் ஏதோ ஒரு கோபத்தில் சொன்னார்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த வார்த்தையை நம்மளால் என்ன செய்ய முடியல, சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியலை. ஏன்னு சொன்னால் அதை ஊட்டி வளர்த்தது நம்ம, நம்ம தான் வந்து 30 வருஷ காலமாக ஒவ்வொரு தீமைகளையும் சமுதாயத்துக்கு விலக்கி விலக்கி புரிய வைத்து புரிய வைத்து அனைவரையும் ஒரே கோட்டில் இழுத்து வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனியும் நம்முடைய பயணம் கொள்கைக்காக தான், கொள்கைக்காக தான் நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்வோம். ஒரு காலமும் கொள்கையில் நம்ம சமரசம் பண்ண மாட்டோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அழகான ஒரு வரலாற்று சம்பவத்தை அழகாக நமக்கு சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, போர்க்களத்துக்கு போகிறாங்க, வெட்டுப்படுகிறது, ரத்தம் வருகிறது, கோபத்தில் சொல்கிறாங்க, மனுஷங்கிற அடிப்படையில் கோபம் வருது, இந்த நபி எப்படி தாக்கினவன் வந்து வெற்றி அடைவானா நல்லா இருப்பானா, இந்த டைப்பில் சொல்கிறாங்க. இது ஒரு போர்க்களத்தில் யாராக இருந்தாலும் சொல்லுவார்கள். அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான், லைசலக்க மினல் அமிரி ஷையுன், அதிகாரத்திலே உமக்கு எந்த பங்கும் கிடையாது, நான் மன்னிப்பேன் தண்டிப்பேன், உனக்கு என்ன உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கங்கிறான். நீங்கள் சொன்னால் நான் தண்டிக்கணுமா, நீங்கள் சொன்னால் நான் மன்னிக்கணுமா, அது என்ன அதிகாரத்தில் உள்ளது அப்படின்னு நல்லா கேட்குறான் அந்த வசனத்தில். இதில் நல்லா விளங்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவை புரிந்து கொள்ளாமலாம் சொல்லலை, எவ்வளோ புரிஞ்சு வச்சுருப்பாங்க அல்லாவை. ஆனால் அல்லாஹ் ஏன் கண்டிக்கிறான், இதை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கலங்கிறான். உங்களுக்கு துன்பம் நெருக்கடி வந்தால் போர்க்களத்தில் நான் விரும்பாத ஒன்றை நீங்கள் செய்வீர்களா, செய்யக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய வேதம், முதலின் நாஸ், மக்களுக்கு நேர் வழிகாட்டி எது சரி எது தவறு என்று பிரித்து காட்டும் திருமறை குர்ஆன். அப்படியான ஒரு அற்புத வேதம், முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வேதம், போராட்டத்துக்கு பொருந்தாதா? போராட்டத்தில் உள்ள மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை சொல்லாதீங்க பாய், பயங்காட்டுறாங்க நம்மளை. ஏன்பா சொன்னால் அது வந்து ஒற்றுமையை குலைப்பது போல் ஆகிவிடும், சிதைப்பது போல் ஆகிவிடும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாவினுடைய பெருமை தான், அல்லாவுடைய நினைவு தான் மிக பெருசுங்கிறான்ல, அல்லாவுடைய திருப்தி தான்டா உனக்கு பெருசுங்கிறான்ல. ஏன் திருப்தியை தவிர உலகத்தில் யாருடைய திருப்தியும் கிடையாது. அல்லாஹ் நினைத்தால் ஒரே நேரத்தில் ஒத்த செகண்டில் இது அனைத்தும் மாற்றப்படும். மக்களுடைய எண்ணிக்கையினால் மட்டும் இது முடிவாகுவது அல்ல, மக்களுடைய எண்ணிக்கையோடு சேர்த்து படைத்த இறைவனுடைய உதவியும் இருக்க வேண்டும். அப்போ அல்லாவை ஒரு போர்க்களத்திலேயே அல்லாஹ் மறக்கக்கூடாது என்று சொல்லும்போது ஒரு போராட்டத்தில் மார்க்கத்தை நினைவூட்டுவது தப்பா? அது என்ன பெரிய தப்பாயிரும்? அல்லாஹு அக்பருங்கிறது ஒரு அடையாளம், இஸ்லாமிய அடையாளம், அதை சொல்லாதீங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து போராடணுங்கிறது தான் கரெக்ட், அதில் மாற்று கருத்து கிடையாது. முஸ்லீம் போராடக்கூடாதுன்னு எது இருக்கா? முஸ்லீம் போராடக்கூடாதுன்னு, முஸ்லீமும் போராடுவான், எங்க நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பாதிக்கப்பட்ட அல்லாஹு அக்பர் சொன்னால் அப்போ இறைவன் மிகப்பெரியவனாவது சொல்லுன்னு சொல்லணும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையே சொல்லக்கூடாது என்று சொன்னால் படைத்தவன் மீது இருக்கக்கூடிய மதிப்பு என்ன? ஒரு படிக்கட்டில் ஏறும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவை நினைவூட்டுகிறார்கள். அல்லாவை நினைப்பா படிக்கட்டில் ஏறும்போது, மேடில் ஏறும்போது அப்படி வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு இதயம், ஒரு கொள்கை அல்லாஹு அக்பர்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்போ நாம் போராட வேண்டும், அந்த போராட்டத்திலே கொள்கைக்கு முரணான காரியங்கள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினா வர்றாங்க, மக்காவில் குறைசிகளுடைய கை ஓங்குகிறது, ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க, கொள்கையை சொல்கிறாங்க, கடுமையான எதிர்ப்பு. ஆனால் என்ன செய்கிறாங்க, மதினாவுக்கு வர்றாங்க, சொந்த நாட்டை விட்டு இன்னைக்கு எப்படி துரத்தடிக்கப்படுகிறார்களோ, துரத்தி அடிப்போம் என்கிறார்களோ, அதே போன்று கொள்கைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்கிறார்கள். இன்னும் சொல்றதா இருந்தால் அகதியாக தான் போகிறாங்க, ஆனால் போகக்கூடிய அதை பின்னொரு நேரத்தில் மதினாவுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரும் ஆட்சியை தருகிறான்.
எந்த குடியுரிமை கிடையாது, இந்த நாட்டினுடைய அகதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அந்த இறை தூதரே அந்த நாட்டினுடைய குடியுரிமையை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக அல்லாஹ் ஆக்கினான். அவ்வளவு பெரிய சக்தியை அல்லாஹ் ஆக்குறான். இதுல என்ன, இந்த எந்த இடத்திலாவது அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை விட்டு கொடுத்தார்களா, சமரசம் செய்தார்களா? மார்க்கம் ஒரு நேரத்தில் வளையும், நீங்க அதுக்காக மார்க்கம் வளையாதுன்னா நீங்க நினைக்காதீங்க, வளையும். எப்போ வளையும், தடுக்கப்பட்ட உணவை கூட மார்க்கத்தில் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு மார்க்கம் வளையுது. நம்மை குத்த வரும்போது அல்லாஹ்வே நான் வணங்கவில்லை என்று கூட நீங்கள் சொல்லலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கம் வளையுது. அது எந்த இடம் என்பதுதான் முக்கியம். அது மாதிரி நிர்பந்தம் வந்துட்டா நமக்கு, அது மாதிரி ஒரு கடுமையான மார்க்கத்தினுடைய நிர்பந்தம், அந்த வளையலுக்குரிய இடத்தை நாம் அடைந்து விட்டோமா? நம்முடைய உள்ளம் சொல்லணும், ஆமாங்க அந்த இடம் தான் அப்படின்னா அப்படின்னா செஞ்சுட்டு போவோம், அப்பவும் பிரச்சனை இல்லை. அது அல்லாஹ்வாச்சு அவங்களாச்சு. அல்லாஹ்.